ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவீஸ் டெய்ரி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில பூஜா ரூம் டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அடுத்து பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றியிருந்தேன், அதை பற்றி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா, எல்லா சாமிங்கள்லேயும் இருக்க காஞ்சி போன பூவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்ருக்கேன். அடுத்து நம்ம பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துடலாம். நம்ம எப்பயுமே குபேரரை பார்த்திங்கன்னா, ஒரு தட்டில் கொஞ்சம் சில்லறை காசு வந்து வச்சு தான் அது மேலே தான் வந்து குபேரரை வைக்கணும். அடுத்து குலதெய்வ சொம்பு, அப்புறம் அன்னபூர்ணி, கோமாதா, அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை, எல்லாத்தையுமே எடுத்து நான் வாஷ் பண்ணுறதுக்காக வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பிளேட்டில் கற்பூரம் ஏற்றுறதுக்கு ஒரு அகல், விபூதி, குங்குமம் எல்லாத்துக்குமே தனித்தனி அகல் வச்சுக்கிட்டோன்னா வாஷ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பித்தளையில் இருக்கும்போது வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப அந்த கருப்பெல்லாம் ஆயிடுச்சுன்னா கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாம்பிராணி மாதிரி விளக்கு வச்சு ஏற்றிட்டோம் அப்படின்னா, நம்மளோட சாம்பிராணி அந்த இதெல்லாம் வந்து அதில் ஒரு வேஸ்ட்டில் கொட்டிட்டு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ இது கருப்பாக படிஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பித்தளை இதில் இருக்கும்போது வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு புளி, உப்பு, அரிசி மாவு மூணும் போட்டு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து பிரைட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி சிலைங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டு பேனை மூடியை வச்சு டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பூ வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி சிலைங்களில் பூ வச்சோன்னா கீழே விழுந்துடும். இதுதாங்க டிப் நம்பர் டூ. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த செல்ஃபை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிக்கலாம். அடுத்து சாமி ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொடச்சிடலாம். ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோஸ் தொடச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃபை வந்து தொடச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா ஃபோட்டோவையும் நல்லா வந்து தொடச்சிக்கிறோம். மாதத்தில் ஒரு டைமாவது நம்ம இப்படி எல்லா ஃபோட்டோஸு இருக்க சிலைங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடச்சி வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ செல்ஃபெல்லாம் துடைக்கிறதுக்காக கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக ஜவ்வாதும் போட்டு கொஞ்சமாக தண்ணியில் கலக்கிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு துடைக்கும் போது நம்ம சாமி ரூமில் சூப்பரான வாசனை வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம சாமி ரூமை எந்த அளவுக்கு நறுமணமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க. அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி நல்லா வந்து நறுமணமாக வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் வந்து கோலம் சாமி ரூமில் போடுறது மிக மிக சிறப்பு. அதனால் நான் வந்து அரிசி மாவு கலந்து ஒரு தாமரை பூ வந்து போட்டுட்ருக்கேன். அது தாமரை ஏன் போடுறோம் அப்படின்னா அதுவும் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது. அதனால தான் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம வந்து கோலம் வந்து போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியும் வந்து தொடச்சி வச்சுக்கலாம். சாமி ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு வீடியும் தொடச்சி மாப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம பூஜை பாத்திரம் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லா பாத்திரத்துக்கும் மஞ்சளை மட்டும் வச்சுட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே குங்குமம் வந்து வச்சுருவேன். பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து குங்குமம் வந்து வச்சிட்ருக்கேன். குங்குமமும் வந்து வச்சு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மா விளக்குக்கு வந்து வைக்க போகிறேன். காமாட்சி அம்மா விளக்குக்கு வைக்கும் போது என்றைக்குமே கீழிருந்து மேலே தான் போகணும். கீழிருந்து மேலே போயிட்டு நம்ம வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே வந்து வைக்கணும். ஒத்தப்படியில் எண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து பொட்டு வச்சிட்ருக்கோம். நான் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பூ மொத கொண்டு முன்னாடி நான் நைட்டே வச்சு வச்சிட்டேன். எப்படின்னா ஒரு வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். அப்போ தான் வந்து மார்னிங் வந்து சீக்கிரமாக பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. என்னடா லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறாங்களே நினைக்காதீங்க, இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்ததுனால அப்படி இருக்குது. எல்லா சாமியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஏதாவது சேஞ்சஸ் எந்தெந்த சாமியை எங்கே மாற்றணும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் வந்து ஏற்றுட்டு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து அன்னபூரணி, காமதேனு இதெல்லாம் வைக்கும் போது தட்டில் வந்து அரிசி போட்டு வைங்க. அடுத்து குலதெய்வ சொம்பு வந்து வைங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். குலதெய்வ சொம்பில் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கொஞ்சமாக ஏலக்காய் இது மாதிரி எல்லாமே போட்டு ஒரு பூ வச்சு வச்சுருங்க. இப்போ நான் எல்லா விளக்கும் வந்து ஏற்ற போகிறேன்.
குலதெய்வம் சொம்பு வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. கலசம் நமக்கு சில பேர் வந்து அதில் வேப்பில கொத்து இல்லாத தேங்காய் அது மாதிரிலாம் வச்சு வைப்பாங்க. நான் வந்து வெறும் எம்டியாக இது மாதிரி தான் வைப்பேன். அடுத்து பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா இந்த வாசனை பொருட்கள் இருக்குல்ல, ஏலக்காய், லவங்கம், அதெல்லாம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள். இப்போ வந்து நம்ம நெய்வேத்தியமாக சுண்டல் வந்து வைக்கிறோம். அடுத்து சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு இப்போ வந்து தீபம்லாம் ஏற்றி 5 தீபம் வந்து ஏற்றிருக்கேன். நான் மீதி மற்றபடி நான் வந்து நார்மலாக எப்பயும் ஏற்றுற மாதிரி சாமிகிட்டெல்லாம் வந்து ஏற்றியாச்சு. வாசக்கால்லேயே இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து விளக்கு ஏற்றணும், அதுவும் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம புதுசாக இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்கிறதுக்காக பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கோம். இதுதான் அது எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.